வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டீ கோர் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து ஆஷ் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த பழைய வீடியோவில் எப்படி பண்ணோம் எல்லா டீட்டெயில் நான் சொல்லியிருப்போம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே ரெண்டு லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ கீழே டாப்பாக அடியில் இருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்டெப் ஏதாவது ஸ்கேன், இது வந்து நெட்ஒர்க் ஆட் பண்ணுறது. ஸோ உங்களோட மெட்டாமாஸ்கில் வந்து உங்கள் நெட்ஒர்க் ஆட் பண்ணுற லிங்க் இது. ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மெட்டாமாஸ்க்கு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து மெட்டாமாஸ்க்கில் தான் கொடுக்க, சாரி டெலகிராமில் தான் கொடுக்க முடியும், இதில் கொடுக்க முடியாது. என் டீட்டெயிலாக கொடுக்கணும் அது. ஸோ நான் வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து இதை எடுத்துக்கோங்க, இந்த அட்ரஸை. ஓகேங்களா? ஸோ இங்கே போயிடுங்க. வேலட் 1, வேலட் 2, ரெண்டு வேலட் க்ரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் மெட்டாமாஸ்க்கில். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஒன்று வச்சுருப்பீங்க டிஃபால்ட்டாக, இன்னும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டெஸ்ட் நெட் இங்கேருந்து இங்கே நம்ம வந்து அதை டீ கோர் காயினை வந்து டெஸ்ட் நெட்டுக்காக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ட்ரான்சாக்ஷன் ஆசெட் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து ப்ரௌசரில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா அதை சர்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல போய்ட்டு நம்ம காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, லோட் ஆகிடுச்சு. அப்படியே லாஸ்ட்டு ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ ஆட் டு நெட்ஒர்க்னு வரும். ஓகேங்களா? ஸோ காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு கொடுத்துருங்க. ஸோ நெட்ஒர்க் வந்து ஆட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த டீ கோர் அப்படிங்கிற நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் மெட்டாமாஸ்கில். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே போல் போய்ட்டு இப்போ 2 போய்ட்டு பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு வேலட்லேயும் நீங்கள் இதை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரெண்டுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நெட்ஒர்க்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் நம்ம போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் வேலட்டில் போய்ட்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், டீ கோருங்கிறது ஆட் ஆகிடுச்சு. சரிண்டா, இது டெஸ்ட் நெட்டுக்காக இது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து விட்ராவல் பண்ணுறதுக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், இதில் புதுசாக யூஎஸ்டிடின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது பண்ணிட்டால் மட்டும் போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இன்னொரு ஆட லிங்க் வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா, அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி. ஸோ இந்த இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நெட்ஒர்க்கை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த காயின்ஸ் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மேலே இருக்கிற லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நெட்ஒர்க் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த டீ கோர் நெட்ஒர்க் ஆட் பண்ணுறது. ஸோ இதை வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச்சில் போய்ட்டு அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே வந்து பாருங்கள். இப்போ சாரி, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும், அதை வந்துட்டு. ஸோ இப்போ இந்த நம்ம அட்ரஸை வந்து எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம நெட்ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த நெட்ஒர்க்கில் அட்ரஸை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு வேலெட்டு, சாரி, இதுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் வேலெட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இந்த நெட்ஒர்க்கில் வந்து மேலே இருக்கிற டாப்பில் கிளிக் பண்ணால் காப்பி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் போய்ட்டு இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துங்க. ஐ எம் நாட் ரோபோட். அந்த கேப்சா கொடுத்துட்டு, கேப்சா சம்டைம் வரும் சம்டைம் வராது, என்ன டிராஃபிக் லைட்டாக டிராஃபிக் லைட்டு எதுக்காக கொடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று டீ கோர் இருக்கும், யூஎஸ்டி இருக்கும், ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஆட் ஆகிடும். இப்போ கேட்க வந்து பார்த்தீங்களா, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்று அந்த மூணுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 24 hours ஒரு வட்டம் நீங்கள் பண்ண முடியாது, தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஸோ வராது. ஸோ அதை கேப்சா பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, கேப்சர் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு வாட்டியுமே பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீழே இருக்கிற வேலைட்ட பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணுவோம். யூஎஸ்டிடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் கொடுக்கும்போது. ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆட் ஆகிடும். கீழே பாருங்கள், சப்மிட் சக்ஸஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், உங்கள் டோக்கன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அங்கே வந்துடும், உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாருங்கள், வந்துருச்சா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? அதாவது இது மேனுவலாக பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த ப்ரௌசர் வழியாக பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ரிசீவரில் போய்ட்டு உங்கள் அட்ரஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது டீ கோர் அட்ரஸ்ஸு வேலட் 2 எடுத்துருக்கேன், வேலட் 2. ஸோ 1 இப்போ 1 போகிறேன். ஸோ இங்கே வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சாரி, இதுதான் ஓகே, சென்ட் பண்ண போகிறேன். இப்போ அட்ரஸ் நம்ம காப்பி பண்ண அட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், வேலை 2 அட்ரஸ் அங்கே போட்டுக்கிறோம், டீ கோர் அட்ரெஸ்ஸை. ஸோ சென்ட் கொடுக்குறேன். இவ்வளோ ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட். ஓகேங்களா? இந்த டீ கோர்னால் டீ கோர் 00001. ஓகேங்களா? ஸோ 0001 நான் சென்ட் பண்ணுறேன். சும்மா ஒரு டெஸ்ட்டுக்கு தான் இது. ஓகேங்களா? நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன் ஆஷ் வேணுங்கிறதுனால தான் இது பண்ணுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, லோட் ஆகிட்டுருக்கு, கம்ப்ளீட் ஆகிடும்.
ட்ரான்சாக்ஷன் சப்மிட் ஆகிட்டோம்னா நான் ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வியூ ஃபுல் லிஸ்ட் இருக்கும் போதில்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரான்சாக்ஷன் ஆக்ஷன் வரும், ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள், உங்களுக்கு அக்கே இருக்க பாருங்கள், அதுக்கே அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது மேலே வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ அங்கே பக்கத்துலேயே காப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் காப்பி ஆயிடும். அப்படியே இப்போ நம்ம டிகோர் ஆப்புக்கு வந்துருங்க. ஸோ அந்த மைனிங்கில் வந்துருங்க, ஓகேங்களா, சென்டர் பட்டன் கிளிக் பண்ணால் மைனிங் அது. ஸோ இந்த வீடியோ பார்க்காத நான் ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கேன், இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே கிளைம் பண்ணலாம் எல்லாம், ஓகேங்களா. ஸோ ரொம்ப நேரமாக கிளைம் பண்ணாமல் இருக்கேன், ஸோ எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ எப்படி பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், எல்லா வீடியோ நான் டீட்டெயில் நான் கீழே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் ஆஸ் பண்ணுறது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம்ல, ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ பார்த்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் அதில், ஓகேங்களா. நம்ம ட்ரான்சாக்ஷன் ஆஷு கீழே இருக்க பாருங்கள், லாஸ்ட்டில் நான் ஒரு அட்ரஸ் அங்கே பேஸ்ட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு ஆடுங்கிற மாதிரி காட்டும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள், லாஸ்ட் கீழே இருக்கிற ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணலை ஒரு விண்டோ இந்த மாதிரி வரும், வந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணலை அந்த ட்ரான்சாக்ஷன் ஆஷு, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். சப்மிட் கொடுத்துருங்க, சப்மிட் ஆகிடும். ஸோ இங்கே இருந்தாலும் காணாமல் போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரிசீவ் அப்படின்னு இருக்கும், அதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. 10K, ஓகேங்களா, 10K ஆட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 340 வந்து இப்போ நமக்கு ஆட் ஆயிடுச்சு இப்போ, அவ்வளோதான், ஓகேங்களா, சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்பீடு. ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக மைனிங் ஆகும், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஜாயின் பண்ண பண்ணால் உங்களுக்கு BTC கிவ் அவே கொடுப்பாங்க, ஓகேங்களா. எப்படி கொடுப்பாங்கன்னா, அவங்க கண்டினியூஸாக 3 நாள் அவங்க வந்து இதில் மைன் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இந்த நம்ம ரிவார்டெலாம் வந்து கலெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பண்ணாமல் விட்டாங்கன்னா ஸோ உங்களுக்கு கிடைக்காது. கிளைம் பண்ணி 3 நாள் கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 100 சம்திங், ஓகேங்களா, 110, 100 சம்திங் வருது BTC சதோஷி, ஓகேங்களா, அந்த சதோஷி கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸோ அதை மினிமம் விட்ரா ரீச் ஆகும்போது நீங்கள் அதை கூட விட்ரா பண்ணிக்கலாம் தாராளமாக, ஓகேங்களா. பட் அதுக்குனா அதிகபட்சமாக வச்சுருப்பாங்க. இடையில் நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிங்கன்னா ஆர்டருக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிவ்வேவெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்டு இதில். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நான் அதெல்லாம் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். BTC பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் இருக்குது. கோர் வந்து 1 கோர் ரீச் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்லாம், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மைனிங் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம், நான் லிங்க் தரேன் கீழே, அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய மெட்டாமாஸ்க் லிங்க் எல்லாமே நான் வந்து டெலாம் சேனல் தான் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலாம் சேனல் வந்து தான் நீங்கள் அதை எடுக்க முடியும். ஸோ ஓகேங்களா, டெலாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.